வெளியிடுன்னு அவர் போய் அனுமதி கேட்குறாரு நேரு அரங்கத்தில். தமிழ்நாடு அரசு இது பாருங்கள், நீங்கள் இதுவரைக்கும் ஒரு பல படங்களை பாட்டு வெளியிட்டுட்டார், எத்தனையோ இது பண்ணியிருக்காரு, எதுக்கு இந்த முறை நீங்கள் அவர் படத்துக்கு பாட்டு வெளியிட்டுக்கு அனுமதி கொடுக்கல, இன்றைக்கி நடக்க வேண்டியது ஏன் நீங்கள் ரத்து பண்ணுறீங்க? கேட்டால் ஐயா ஏ ஆர் ரகுமானுக்கு கூறிய அன்பு சகோதரர் ஏ ஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சியில் நடந்த பிரச்சனைக்கு ரகுமானுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீங்கள் மனச்சான்றுள்ள இது இந்த இதழியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் சொல்லுங்கள். ஒரு நிகழ்வு நடத்த போதுன்னா அரசுக்கிட்ட நாங்கள் அனுமதி கேட்குறோம். அனுமதி கொடுத்தது யார்? காவல்துறை தானே. காவல்துறை என்ன முன்னாய்வு செய்யணும், முன்னாய்வு செய்து எங்களெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அந்த இடம் பிரச்சனையாக இருக்கும், நெரிசல் வரும் போக்குவரத்து, இந்த இடத்துல போட்டுக்கிறதா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நாங்கள் இந்த வாகனங்களை வேறு பக்கம் திருப்பி விடுறோம்ங்கிறீங்க, அது சரியான அணுகுமுறை. நீங்கள் ரகுமானவர்கள் அனுமதி கட்டவுடனே போய் களத்தை ஆய்வு செஞ்சு ஐயா இவ்வளோ வாகனம் தான் நிறுத்த முடியும், இது பிரச்சனை, அதனால் நீங்கள் வேறு இடம் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து ஒழுங்குபடி நடத்திருக்கணும். அதுக்குத்தான் அரசு, அதுக்குத்தான் இது. நடத்தவே நடத்தாத எங்களால் பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு ஒரு அரசு, அதுக்கு எதுக்கு ஒரு காவல்துறை? நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் செத்து போயிடுவா, கதை பிடிக்கிட்டு உள்ளே படுங்கிறதுக்கு போலீஸ் தேவையில்லையே. நீ வெளியில் வா, நீ சுதந்திரமாக நடமாடு, நீ என்ன செய்ய உரிய பாதுகாப்பை நான் தரேன்னு சொல்லிட்டேன். அரசும் காவல்துறையும் சரிதானே, சரிதானே நான் சொல்கிறது. நீ எதுக்கு தம்பி விதை விஜய் படத்துக்கு இந்த லீவா பாட்டு வெளியிட்டு உள்ளாவ தடை பண்ணிங்க? நேரு கூட உள்ளரங்கத்தில் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரசிகர்கள் கூடணும், இவ்வளவு தான் பண்ணணும், இது தான் பண்ணணும். அப்போ நீங்கள்லாம் மாநாடு நடத்தும் போது லட்சக்கணக்காக கூடுறாங்கள, உங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு யார் கொடுக்குறா? அமெரிக்காவிலேருந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எதுவும் கொண்டு வரல, இல்லை ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு வரல, ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வரல, இதே காவல்துறை தானே? என்ன இதை நீங்கள் எதுக்கு புரிய என்ன யோசிக்கணும்னா, ஏன் நீ அவனுக்கு இந்த நெருக்கடியை கொடுக்குறேன்? நோக்கம் இல்லாமல் இப்போ என்ன, இது என்ன நோக்கம், இது என்ன நோக்கம்? இதுக்கு முன்னாடி பாட்டு வெளியிடும்போது ஏன் கொடுத்தீங்க நீங்கள்? ஐயா ரஜினிகாந்த் பாட்டு ஜெயிலர் படத்து பாட்டு வெளியிட்டு விழாவில் உரிய பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியல, அப்போ ஏன் தம்பி விஜய்க்கு உங்களால் கொடுக்க முடியல? நிகழ்ச்சியை ரத்து பண்ண வைக்கிறீங்க, நீங்கள் ரத்து பண்ணுறீங்க, ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? உரிய பாதுகாப்பு கொடுக்கறதுக்குத்தான் காவல்துறை இருக்குது. நீங்கள் நடத்துங்க அப்படின்னு, நீங்கள் நடத்தவே கூடாது, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா பகிரங்க அறிவிப்பு கொடுங்க, மன்னிப்பு கேளுங்க, சாரி எங்களால் முடியலைங்க, மன்னிச்சுக்கிறங்க, எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலைன்னா அந்த கையால் ஆகுதான இருக்குல்ல, அந்த இயலாமை இருக்க அதை ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்க. அப்போ நாங்கள்லாம் என் காவல்துறையிட்ட பாதுகாப்பே கேட்குறதில்ல, அனுமதி தான் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு, எங்களுக்கு இவங்க வந்து பாதுகாக்க போகிறோம், அங்கே காவல்துறைக்கே நாங்கள் தான் பாதுகாப்பு. இதெல்லாம் கொடுமை இல்லையா? இந்த செயல் ரொம்ப அருவறுக்கத்தக்கது, நான் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் அவர் பாட்டு அவர் பாட்டுக்கு வெளியிட்டு போக போகிறாரு, இது எது காரணம்? அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு தெரியுது, அவருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ அழுத்தினாலும் இந்த பக்கம் அழுத்தினீங்கன்னா பந்தா அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு வரும், அங்கே அழுத்தினா இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு வரும், பந்து மேலே வரணும்னு முடிவு பண்ணிருச்சு, அது எத்தனை பேர் அமுக்குனாலும் வரும். நீங்கள் ஒன்றை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, எரியணும்னு முடிவெடுத்துட்ட நெருப்பை எவ்வளவு குப்பையை போட்டு முன்னாலும் அணைக்க முடியாது. விஜய் அரசியலுக்கு வராருங்கிறீங்க, வர்றார் வேற எதனால? இப்போ சீமான் இருக்கிறான்ல, சீமானுங்கிறவனை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி அவதூறுகள் வழக்குகள் அதெல்லாம் நீங்கள் போட்டு இப்படி பண்ணலை? அவன் வளர்றான், அவன் வந்துட்டான், அவனுக்கு ஒரு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது, மக்கள் அவன் பின்னாடி திரளான் போது அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவனை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு தெரியும், யாராவது கேட்டியில இவ்வளோ வழக்கு போட்டியா? 128 வழக்கு போட்டியில எம்எல்ஏ. அப்போ அது வந்து அவங்களுக்கு தெரியுது இது பிரச்சனை இருக்குது, ஐஎஸ் ரிப்போர்ட் போகும்ல போகும்ல, ஏப்பா காசு கொடுக்காமல் அவனுக்கு 1000 கணக்கில் கொடுறான்ப்பா, வெறும் பச்சை பச்சை பசங்களாக கொடுறாங்கப்பா, கத்துறாங்கப்பா அந்த அறம், அப்போ உனக்கு தூக்கம் வராது. அதானே அது விஜய் வர்றான்னொன்னு ஐயோ இதை வேறையான்னு வருது, அது இருக்கிற ஒருத்தனை சமாளிக்க முடியல, இன்னொருத்தன் வேற வர முடியல, அதுதான் பிரச்சனை. அரு இது என்ன ப்ளஸ் தான் மைனஸா? அவர் கொள்கையை அவர் எடுத்து போவார், என் கொள்கையை நான் எடுத்து போவேன். தமிழர்கள் வரும்போது இப்போ அவர் நினைக்கலாம் அண்ணன் ஒரு ஆளாக கிடந்து போராடி இருக்காரு, அவர் படைக்கு இப்போ நான் பேசுகிறேன் அவர் பேசுவார். தமிழர்களுக்கு ஒரு உரிமை, நிலத்துக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு குரல் பத்தலை, இன்னொரு குரல் சேர்ந்து போயிடலாம்ல, அதனால் எனக்கு வலிமை தான், எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது, மைனஸ் கிடையாது. அந்த முறை வந்து ஐயா ஜெயிலர் படத்துக்கு மட்டும் கடைபிடிக்கப்படலை, நீண்ட காலமாக வந்துருச்சது. இந்த கார்பரேட்டுகள் கூட்டணி நிறுவனங்கள் தயாரிப்புள்ள வரும்போது மொத்த திரையரங்கையும் குத்தகை எடுத்து ஒரே வாரம் தான் அதிகபட்சம்,
ஒரே வாரம் அதிக விலை போட்டு வசூல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். முன்னாடிலாம் 100 நாள் ஓட்டுவோம், 200 நாள் ஓட்டுவோம், 150 நாள் ஓடும் அப்படிங்கிற முறையை ஒழிஞ்சிருச்சு. ஒரு தேர்ட் செட்டு ஃபஸ்ட் செட்டு ரிலீஸு முதல்ல வெளியாகும், அப்புறம் ரெண்டாவது அடுத்து சிற்றூர்களில் போய் ஓடும், மூணாவது அப்படி ஓடி ஓடி வசூலிப்பாங்க. அந்த முறையை ஒழிச்சு வாழகங்கு ஒரே இது 2000 திரையரங்கு 1100 ரூபா டிக்கெட் ஃபிக்ஸ் போட்டு வசூலிச்சு ஓடிடுறது, அதான் நடக்குது. அது ஜெயிலருக்கு மட்டும் சொல்லாதீங்க, இது வந்து 15 வருஷம் ஆச்சு இந்த முறை வந்து. அதான் அது அதை ஒழிக்கணும், அதை மாற்றணும். அப்படின்னா நீங்கள் இந்த அமைப்பே மாற்றணும், அரசியலே மாற்றணும், இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆள ஆட்சியை மாற்றணும். அதுக்கு நீங்கள் வரீங்களா? என் கூட வரீங்களா? சட்டமன்ற எலெக்ஷனில் இருக்குல்ல, இப்போ 1000 ரூபாயில் நீங்கள் 1 கோடி பேர், 1 கோடி 6 லட்சம் பேர், 1 கோடி 6 லட்சம் பேரில் குறைஞ்சது 80-90 லட்சம் பேர் திமுகக்காரங்க தான். உங்கள் கட்சி ஓட்ட தக்க வச்சுக்கிறீங்க, நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஐயாவே இப்படி எடுக்கும் கணக்கு எடுக்கும்போது ஏதோ ஒரு ஊரில் அம்மா உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறாருமா அப்படின்னு கேட்க போய், அந்த அம்மா நம்ம கட்சியில் தாங்கய்யா இருக்கார் எங்கள் கணவர்னு. அதாவது உங்களுக்கு பூனை இந்த இதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு, கட்டு சொந்த அவுத்து விட்டு. அப்போ அதனால் இது வந்து இப்போ வாங்காத காசு வாங்காத வெகுவான மக்கள் என்ன செய்வாங்கன்னு. நம்ம ஊரில் எப்படி போராட்டங்கள் வந்திருக்குன்னா, கேரளாவில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 2 தொகுதியில் போட்டிட்டாங்க, இந்த வழக்க முறைப்படி அங்கே போய் காசு கொடுத்தாங்க, கேரள மக்கள் கட்டக்கம்பு விளக்க மாதிரி தூக்கிட்டு அடித்து விரட்டி எங்கே வந்துடா காசு கொடுக்கணும் விரட்டி விட்டாங்க 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம். இந்த பக்கம் நாமக்கல்ல ராசிபுரத்தில் மக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க, அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்துட்டு எங்கள் தெருவில் கொடுக்காமல் போயிட்டான்னு. இதுதான் இந்த பிரச்சனை. ஏன்னா நமக்கு மக்களுக்கு எது அரசியல், எது நம்மளுடைய அடிப்படை உரிமை, எது நமக்கானது எதுவுமே கற்பிக்கப்படலை. சும்மா ஏதோ காசு கொடுக்குறான் கேட்டால் எங்கள் பெரிய மாட்டேன், நம்ம காசு தானேப்பா, திருப்பி போய் திருடிட்டு போனால் கொடுக்கட்டும், இதையாவது கொடுக்கட்டும்.